வணக்க நேர்களே, ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய ஒரு பார்வை நிகழ்ச்சியிலே தற்போது நடைபெற்று முடிந்த கிரிக்கெட் தொடர்பான செய்திகளை கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் சொந்த மண்ணிலே தென்னாப்பிரிக்கனியை ஊதி தள்ளியது இலங்கை, 4வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்தது இந்திய அணி. தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையான ஒருநாள் தொடர் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்த ஒருநாள் தொடரில் முதலாவது போட்டியிலே இலங்கை 14 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது, இரண்டாவது போட்டியில் 68 ஓட்டங்களால் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. ஒன்றுக்கொன்று என்ற நிலையில் இருந்த இரு அணிகளும் ஜார் வெல்வார்கள் என்ற அவ்வார ஆட்டத்தை நேரே தினம் வெளிப்படுத்தியிருந்தார்கள். சுழல் பந்துக்கே ஆட்டம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது என்று கூறலாம். உண்மையில் தென்னாப்பிரிக்க அணி நேற்றைய போட்டியிலே 40 ஓவர்கள் சுழல் பந்தையே வீசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது. தென்னாப்பிரிக்க வரலாற்றிலே ஒருநாள் போட்டியிலே 40 ஓவர்கள் சுழல் பந்தால் வீசப்பட்ட அந்த 40 ஓவர்களும் இந்த போட்டியிலே என்பதுதான் வரலாற்று சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே 3வதும் இறுதியுமான போட்டி நேற்றைய தினம் பிரேமதாஸ் மைதானத்திலே நடைபெற்றது. இந்த போட்டியில் 78 ஓட்டங்களால் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இலங்கை அணி தொடரை கைப்பற்றி இருக்கின்றது. போட்டியின் 400 வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கியது. அதன்படி துடுப்படுத்தாட களமிறங்கிய இலங்கை அணி வந்த வகத்திலே நடைகட்டின கூறலாம். அவிஸ்க பெர்னாண்டோ மகராஜின் பந்து எல்வி டபுள்ஜி முறையிலே 10 ஓட்டங்களை பெற நிலையில் ஆட்டம் இழந்தார். அதே போல் டினேஷ் அனிமால் லிண்டியின் பந்தில் எல்வி டபுள்ஜி முறையிலே அவரும் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்தும் கமிண்டு மெண்டிஸ் 16 ஓட்டங்களை பெற்ற நிலையிலே லிண்டியின் பந்தில் ஆட்டம் இழந்தார். அதே போல் நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த டனஞ்சே டி சில்வா 31 ஓட்டங்கள் பெற்ற நிலையிலே மக்ராமின் பாந்தில் ஆட்டம் இழந்தார். அசலங்க நிதானமாக ஆடி 47 ஓட்டங்களை கடந்த போட்டியிலே அரைச்சதம் கடந்தவர் இப்போட்டியிலும் அரைச்சதம் கடப்பார் என எதிர்பார்த்திருந்த வேளையில் 47 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார். ஷானக தலைவர் 13 ஓட்டங்களுடன் ஏமாற்றினார். கசரங்க 6 ஓட்டங்கள், சமீக கருணாரத்ன 16 ஓட்டங்கள், வேகப்பந்து வீச்சாளர் சமீர 29 ஓட்டங்கள், அதேபோல் தீக்ஸ் என 10 ஓட்டத்துடன் ஆட்டம் இழக்காமல் ஏ விக்ரம 2 ஓட்டத்துடன் ஆட்டம் இழக்காமல் இருந்தனர். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் நிறைவில் 203 ஓட்டங்களுக்கு 9 இலக்குகளை இழந்திருந்தது இலங்கை அணி. பந்து வீச்சை பொறுத்தவரையிலே ரபாடா 8 ஓவர்களை வீசியிருந்தார், 46 ஓட்டங்களை விட்டு கொடுத்து. மகராஜ் 10 ஓவர்களை வீசி 38 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 3 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். லிண்டி 10 ஓவர்களை வீசி ஒரு மெடினோவரை எடுத்து 32 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 2 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். மக்ராம் 10 ஓவர்கள் வீசி 41 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 1 இலக்கையை கைப்பற்றியிருந்தார். அதேபோல் ஷாம்சி 10 ஓவர்கள் வீசி 31 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். முல்டர் 1 ஓவர் வீசி 3 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 1 இலக்கை கைப்பற்றியிருந்தார். அதேபோல் பெலிவேவா 1 ஓவர் வீசி 10 ஓட்டங்களை விட்டு கொடுத்தார். இலங்கை சார்பிலே சரித் அசலங்க தான் 47 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதேபோல் பந்துவீச்சை பொறுத்தவரையிலே மகராஜ் அணித்தலைவர் தென்னாப்பிரிக்கனை அணித்தலைவர் மகராஜ் 3 இலக்களை கைப்பற்றியிருக்கின்றார். தொடர்ந்தும் 204 எனும் இலகுவான ஒரு இலக்கை துரத்தி இருப்பதற்காக களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக இருந்தது. மெலன் 18 ஓட்டங்களை பெற நிலையிலே அறிமுக வீரர் தீக்ஷனவின் பந்தில் ஆட்டம் இழந்தார். அதேபோல் மாக்ரம் ஜே விக்ரமவின் பந்தில் ஆட்டம் இழந்தார். ஹென்ரிக்ஸ் 1 ஓட்டத்தை பெற்ற நிலையிலே சமீரவின் பந்தில் ஆட்டம் இழந்தார். அதேபோல் டுஷேன் சமீரவின் பந்திலே 5 ஓட்டங்களை பெற நிலையில் ஆட்டம் இழந்தார். ஹால்ஷின் 22 ஓட்டங்களை பெற நிலையிலே தீக்ஷனவின் பந்தில் ஆட்டம் இழந்தார். அதேபோல் முல்டர் 2 ஓட்டங்களுடன் கசனவின் பந்தில் ஆட்டம் இழந்தார். ஹன்லி அசலங்கவின் பந்தில் 17 ஓட்டங்களை பெற நிலையிலே ஆட்டம் இழந்தார். லிண்டி 18 ஓட்டங்களுடன் ஹசரங்கவின் பந்தில் ஆட்டம் இழந்தார். தீக்ஷனவின் பந்தில் ரபாடா 8 ஓட்டங்களை பெற நிலையில் ஆட்டம் இழந்தார். மகராஜ் 15 ஓட்டங்களை பெற நிலையிலே தீக்ஷனவின் பந்தில் ஆட்டம் இழந்தார். ஆட்டம் இழக்காமல் ஷாம்சி 9 ஓட்டத்தின் களத்தில் இருந்தார். பந்து வீச்சை பொறுத்தவரையிலே துஷ்மந்த் சமீர் 4 ஓவர்களை வீசி ஒரு மெடின் ஓவர் உட்பட 16 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். ஜே விக்ரமன் 4 ஓவர்கள் வீசி 18 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 இலக்கை கைப்பற்றியிருக்கின்றார். வனிந்த கசரங்க 8 ஓவர்கள் வீசி 3 மெடின் ஓவர் உட்படங்களாக 32 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 இலக்களை கைப்பற்றியிருக்கின்றார். அதேபோல் அறிமுக வீரர் மகேஷ் டீசன 10 ஓவர்கள் வீசி 37 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 இலக்களை கைப்பற்றியிருக்கிறார். அதுவே அவரது முதலாவது போட்டியாக காணப்படுகிறது. இந்த போட்டி ஒரு சாதனைக்குரிய போட்டியாக மாறியிருக்கிறது. அதேபோல் டனஞ்சே டி சில்வா 3 ஓவர்கள் வீசி 18 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த வித இலக்களையும் சாய்க்கவில்லை. அசலங்க 1 ஓவர்கள் வீசி 3 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 இலக்கை கைப்பற்றியிருக்கிறார். இந்த போட்டியை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பிடத்தக்கது அறிமுக வீரரான தீக்ஷனை இந்த ஆட்டத்திலே சிறப்பான ஒரு பந்துவீச்சு திறமையை நிரூபித்திருக்கின்றார். இனி வருகின்ற காலங்களில் அவருக்கான இடம் தற்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய 3 ஒரு நாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரை இலங்கை அணி கைப்பற்றியிருக்கின்றது. இந்த தொடரை கைப்பற்றி இலங்கை அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரை
பல ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த இலங்கை அணி ஒரு தொடரை வெற்றி பெற்றுகின்றது. அடுத்ததாக மூன்று டி20 போட்டிகள் இருக்கிறது. அந்த மூன்று டி20 போட்டிகளையும் இலங்கை அணி எவ்வாறாக செயற்பட போகிறது? இந்த ஒரு நாள் போட்டியில் இலங்கை அணி பல பயிற்சிகளை மேற்கொண்டு சிறந்த ஒரு பெறுபேறு கிடைக்கும் என்ற நோக்கிலேயே விளையாடி இருக்கின்றார்கள். அதே போல் இந்த இனி வருகின்ற மூன்று டி20 போட்டிகளிலும் விளையாடுவாங்க என நம்பிக்கை இருக்கிறது. அதே ஓர்மத்துடன் இந்த டி20 போட்டிகளையும் விளையாடி அவர்கள் வெற்றி பெற்று இனி வருகின்ற காலத்தில் நடைபெற இருக்கின்ற உலகக்கிண டி20 போட்டிக்கு தம்மை ஆயத்தப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எம்முடையும் உங்களிடையும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நினைந்திருக்கு உங்களுக்காக விளையாட்டு செய்திகளை தருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாம் அடுத்து வீணை ஊதி காட்டினார் விராட் கோலி, இந்திய அணி அபார வெற்றி. இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகள் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரிலேயே விளையாடி வருகின்றது. முதல் போட்டி மழையின் காரணமாக சமநிலையை முடிவெற்றது. அடுத்து இரண்டாவது போட்டியிலே இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. மூன்றாவது போட்டியிலே இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தது. இதனால் நான்காவது போட்டி அண்மையில் நடைபெற்றது. இந்த நான்காவது போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள், இந்திய அணி வெற்றி பெறுமா, இங்கிலாந்து அணி வெற்றி பெறுமான பல பரீட்சை ஒரு அபார கட்டத்தை எட்டியிருந்தவை குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது. முக்கியமாக இரு அணிகளும் விளையாடியது பேட்டிங் விளையாடி இந்திய அணி ஆரம்பத்தில் 191 ஓட்டத்துடன் ஆல் அவுட் ஆனது, அதாவது 191 ஓட்டத்துடன் சகல இலக்குகளை இழந்தது இந்திய அணி சார்பில். விராட் கோலி மற்றும் தாகூர் அரேச்சிதங் அடித்திருந்தனர். பின்பாடிய இங்கிலாந்து அணி 290 ஓட்டங்களுக்குள் சகல இலக்கையும் இழந்தது. 99 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையிலே தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த இந்திய அணி சிறப்பான ஆரம்பத்தை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா 127 ஓட்டங்களையும், கே எஸ் ராகுல் 46 ஓட்டங்களையும், உஜாரா 61 ஓட்டங்களையும், கோலி 44 ஓட்டங்களையும், ரிஷப் பந்த் 50 ஓட்டங்களையும், தாகூர் 60 ஓட்டங்களையும் என ஓட்டு எண்ணிக்கையில் அதிகரித்துக் கொண்டே செல்ல இந்திய அணியின் ஓட்ட வீதமானது ஓட்டு எண்ணிக்கையானது எகறிக்கொண்டே வந்தது என கூறலாம். அவ்வாறே இந்திய அணி 466 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 368 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றிகர இலக்குடன் இங்கிலாந்து அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்தது. விக்கெட் இழப்பின்றி 5 நாள் ஆட்டத்தை தொடங்கியது இங்கிலாந்து அணி. இந்நிலையில் இந்திய பவுலர்களின் ஆக்ரோஷமான பந்து வீச்சினால் இங்கிலாந்து அணி வீரர்கள் தனது விக்கெட்டுகளை அடுத்தடுத்து பறிகொடுத்தார்கள் என்றே கூறலாம். பும்ரா தனது ஜோக்கர் பந்தினை சிறப்பான முறையிலே வீசியமை குறிப்பிடத்தக்க விடயமாக அன்றைய போட்டியிலே காணக்கூடியதாக இருந்தது. இங்கிலாந்து அணி 210 ஓட்டங்களுக்கு சகல இலக்குகளையும் வளர்ந்தது. இதனால் இந்திய அணி 157 ஓட்டங்களால் 4வது டெஸ்ட் போட்டியை வெற்றி கொண்டது. 5 டெஸ்ட் போட்டியை கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி 2-1 விகிதத்திலே முன்னிலை வைத்திருக்கின்றது. தகுதிகாண் சுற்று நடைபெற இருக்கின்றது. இந்த தகுதிகாண் சுற்றிலே இலங்கை அணி விளையாடி இருக்கின்றது. உண்மையில் 2014 ஆண்டு உலகக்கணத்தை வென்ற ஒரு அணி இவ்வருடம் தகுதிகாண் சுற்றிலே விளையாடுகிறது. எவ்வாறாக செயற்பட போகிறார்கள்? இந்த தகுதிகாண் சுற்றிலே வெற்றி பெற்று டி20 ஆட்ட லீக் ஆட்டங்களில் வெற்றி பெற்று உலகக்கிண்ணத்தை சுவைப்பார்கள். தற்போது இளம் அணிக்கு அந்த அவ்வாறான ஒரு பலம் இருக்கின்றது. அவர் ஓமத்துடன் செயற்படுவார்கள், அந்த கிண்ணத்தை சுவைப்பார்கள் என்ற நம்பிக்கை எம்மிடையும் இருக்கிறது, தங்களிடையும் இருக்கிறது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். உங்களுக்காக நாங்கள் கிரிக்கெட் தொடர்பான செய்திகளை விவரமாக தந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் உங்களை ஒரு பார நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடைபெற நான் உங்கள் பிராங்க் விதுஷன்.